Join the battle. Be the legend. Join the battle. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு வெண்பொங்கல் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க என்னென்ன பார்க்க போகிறோன்னு. ஆமாம் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சோலோவாக ரேங்க்டு மேட்ச் போட போகிறோம். வேறு லெவலாக இந்த மேட்ச்சை ஃபினிஷ் பண்ண போகிறோம். என்னடா அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் தான் டாப் ஆஃப் தி டேபிள். ஆமாம் கைஸ், நான் தான் டேபிளில் ஃபஸ்ட்டே பேட்சில். ஓகே, என்னடா வேறு லெவலாக கேம் போகுதேன்னு வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். செம்மையாக இருக்கும், அடி துவம்சம் பண்ணியிருப்போம் நம்ம இந்த மேட்ச்சில். ஓகே, யாரடான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் நூப் மாதிரியே தெரிகிறானுங்க. யார் உண்மையான நூப்பு என்ன எதிர்த்து சீரியஸாகவே தெரியல. சரி ஓகே, மேட்சுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருக்கோம். அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, எங்கடா இறங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரீமாஸ்டர் மேப் கொடுத்துக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வேறு லெவலாக இந்த ரீமாஸ்டர் மேப்பு நமக்கு கை கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஓகே, நமக்கு எப்பவும் போல் வாட்ச இடம் பிக்கில் போய் அந்த ஓட்ட வீட்டில் இறங்கலாம்னு பார்த்தா, சரி ஓகே, கொஞ்சம் முன்னாடியே இறங்கி கன்று நம்ம கண்ணில் தெரியுது, எனிமி பக்கத்துலேயே இருக்கானேன்னு சொல்லிட்டு கன் எடுக்கலான்னு சொல்லி கன் எடுக்கலான்னு கீழே இறங்கினேன். ஓகே, கீழே இறங்குறது பேரா மேலே இறங்கிட்டேன். ஓகே, என்னடா கன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இருக்குது. நம்ம பக்கத்தில் எவனோ இறங்கின மாதிரியே இருந்ததுவா, இந்த வீட்டில் இருக்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மேலே போய் பார்த்தா எவனையுமே காணாட்டி ஏன்னா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, எக்ஸாம் ஐட் நமக்கு வேறு லெவலாக கிடச்சிருக்கு. இந்த எக்ஸாம் ஐட் தான் நமக்கு நிறைய இடத்துல கை கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் கைஸ். உண்மையாகவே ரொம்ப நாள் கழித்து வெறித்தனமாக அடித்து தம்சம் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த மேட்சில் 25 கிலோ அடிச்சிருப்போம் கைஸ். வேறு லெவலில் எல்லாமே ஹெட்ஷாட் அப்படி இப்படின்னு அடித்து தம்சம் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு காளான் இருக்குது, அதை சாப்பிட்டு அப்படியே ஓடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கடா இருக்கீங்க, இங்கே தானே ஒருத்தன் வந்தான் வந்தான் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டேன்னு எவனையுமே காணோம், எங்கே போனானே தெரியல. சரி ஓகே, என்னடா நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான் பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தா, அப்பின்னாடி ஒருத்தன் இருக்கான், எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆளையே காணோம், எங்கே போயிட்டான் எங்கே போயிட்டான் தேடிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா நமக்கு பின்னாடியே இருக்கான். போட ஹெட்ஷாட் வேறு லெவலில் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. நமக்கு சைலன்சர் கிடச்சிருச்சு, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூம்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, வாங்க அடுத்து எவனாவது எனிமி இருக்கானான்னு பார்த்து அடித்து தம்சம் பண்ணலாமேனு சுற்றி சுற்றி வரேன். ஓகே, நமக்கு M10 கிடச்சிருச்சு. ஓகே, வேறு லெவலில் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, எங்கடா இருக்கீங்க, என்னடாடே பீக்கில் இறங்கியும் நமக்கு எனிமி கண்ணில் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனையும் கண்ணில் காமிக்கவே இல்லை, வீக்கு நமக்கு வச்சுதுரா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா உடனே நமக்கு கண்ணை திறந்து காமிச்சிது பாருங்கள், ரெண்டு பேர் இருக்காங்கடா, போய் அடித்து தம்சம் பண்ணுறான் அவங்களுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கடா இருக்கா அப்படின்னு பார்த்தா தோதாம்பா இருக்கும். அடித்து தம்சம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓடிட்டான். போடு M10 வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தியாச்சு. இன்னொருத்தன் எங்கேயே இருந்தானே, எங்கடா இருக்கான்னு பார்த்தா அவர் சார் பின்னாடி தான் இருக்கார். வேறு லெவலில் அங்கே பாருங்க, ஒரே அடி தான், வேறு லெவலில் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. வாங்க அடுத்து எனிமி எங்கே இருக்கான்னு சுற்றி சுற்றி அடிக்கலாமேனு சொல்லிவிட்டு சுற்றுவோம். மேட்ச் ஃபுல்லாக சுற்றுன்னு சுற்றிய 25 கில்லு வேறு லெவலில் அடித்து தம்சம் பண்ணியிருப்போம். ஓகே, ஏதாவது உள்ளே இருக்கா என்னதுன்னு பார்த்தா, ஓகே, நமக்கு தேவையான ஏறமோ தான், ஏன்னா லாங் ரேஞ்சு நம்மக்கிட்ட வந்து எக்ஸமைட் இருக்குது, வேறு லெவலாக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை பாருங்கள், ஒரு எனிமி போட அடி தம்சம் தான் வச்சு ரேட் ஆஃப் ஃபயரில் குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கோம். வெறித்தனமாக போயிட்டுருக்கு மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வேறு லெவலாக இந்த மேட்ச்சை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கைஸ். வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு, எங்கடா இருக்கீங்க, வாங்கடா என் கண்ணுக்கு முன்னாடி வாங்கடா வாங்கடான்னு சொல்லி வர வச்சு அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நமக்கு செம்மையாக கை கொடுத்துருக்கும். பார்த்தா எங்கே பார்த்தாலும் எனிமையாக இருப்பாங்க. அடா போடா என்னடாடே நமக்குன்னு வாய்ச்சிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எனிமையை இவனை சுட்டுட்டான். எங்கடா இருக்க உன்னை அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தோ பாருங்க, போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட சைலன்சர் வேறு இருக்குது, அடித்து தம்சம் பண்ணுது. அது ஒரு பக்கம் வேறு நம்மளை, வேறு லெவலாக கேம் போய்கிட்டு இருக்குது. செம்மையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் கைஸ். வெயிட் பண்ணி முழுசாக பாருங்கள். இப்போ தாங்க கைஸ் வேறு லெவல் வெறித்தனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேனர் வந்து இருக்கிற எல்லாரையுமே காமிச்சு கொடுத்துரும். சரௌண்டிங்கில் இருக்க எல்லாரையும் வச்சு தம்சம் பண்ணியாச்சு. தோ பாருங்கள், ஒருத்தன் வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். ஹெட்ஷாட்டு தம்சம் வேறு லெவலாக போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். செம்ம அடி அடித்து தம்சம் பண்ண போகிறோம். பாருங்கள் கைஸ் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்குது. எங்கடா இருக்கீங்க, வாங்கடா வாங்கடான்னு பக்கம் ஸ்கேனரில் அது ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். போட அடி தம்சம்
வேற லெவலாக போய்கிட்டு இருக்கு. இன்னொருத்தவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கான், தோவரானேன்னு பார்த்து வேற லெவல். அங்கே பாருங்க ஹெட்டை, அடா 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 அடா, வேற லெவலாக அடித்து தம்சம் பண்ணிட்டா அவனையும் மேலே. எங்கடா இருக்கீங்க, வாங்கடா என் கண்ணில் மாட்டுங்கடா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். தோ பாருங்க, ஐயோ என்னடாடி எங்கே போனாலும் ஒரே எளிமையாக இருக்கீங்க, நம்ம அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் ஸ்கேனரில், வாங்க வாங்க அடித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அடித்து குவிச்சிக்கிட்டு இருக்கோம் எளிமையாக. 12 கில் இது வரைக்கும் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. இன்னும் 24 பேர் அலைவாக இருக்காங்க, 24 பேரையும் அடித்து தம்சம் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். 25 கில்லோட இந்த மேட்சை நம்ம வேறு லெவலாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை வெயிட் பண்ணி பாருங்கள். போடு M10 அடி தம்சம் ஹெட் ஷாட், வேறு லெவல். எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ கில்லு. என்னுடைய பெஸ்ட் கில் பார்த்தீங்கன்னா 24 தான் ஒரு மேட்சில், பட் ஆனால் அதை வந்து பீட் பண்ணி இந்த மேட்சில் நான் 25 அடிச்சிருப்போம். வேறு லெவலாக இந்த கேம் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, எதிரில் ஒரு எனிமி, அவனே அடித்து தம்சம் பண்ணியாச்சு. போடுது என்னடா டேய், வாங்கடா இப்போ, வாங்கடா இப்போ, வாங்கடா அப்படின்னு சொல்லி வர வச்சு அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி M14 இருக்கே அதை வச்சு அடிக்கலாமே அப்படின்னு பார்த்தா, ஓகே M14 பதிலாக நமக்கு ஏகே இருக்கே, 4X ஸ்கோப் வேறு இருக்குது, இன்னும் நமக்கு செம்மையாக அடித்து தம்சம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏகேவோட 4X ஸ்கோப்பையும் வச்சுக்கிட்டு வெறித்தனமாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒருத்தன் இருக்கான். டேய் எங்கடா திடீர்னு உள்ளே போயிட்டான், வாடா ராசா வாடா ராசா, உனக்காக தான்டா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி போடுங்க கைஸ். அங்கே பாருங்கள் ஹெட் ஷாட்டை வேறு லெவலாக நமக்கு ஏகே கை கொடுத்துருக்கு. இன்னொருத்தவன் எங்கே பக்கத்தில் இருந்தாம திடீர்னு பார்த்தா எங்கேருந்து அடிக்கிறான், அடி இறா இப்போ பாடுறா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா அடி தம்சம் பண்ணியாச்சு. ஹெட்ஷாட் தான் ஓடல, பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம கில்லு வந்து போச்சு. 17 கில் அடித்து வேறு லெவலில் கேம் போயிட்டுருக்கு. இப்போ மறக்காமல் இந்த விடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கைஸ். வெறித்தனமாக இந்த மேட்சை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி முழுசாக பாருங்கள். எங்கடா இருக்கீங்க, எங்கடா இருக்கீங்க, இன்னும் 12 பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே பட்டு பட்டுனு ஒரு 2 பேர் எலிமினேட் ஆகிடுவாங்க, அதுக்குள்ளே நம்ம 10 பேர் தான் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே எப்படியாவது அடித்து தம்சம் பண்ணிடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். எனிமி எங்கே இருக்கானே தெரில. இன்னும் 2 ஜோன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது 3 ஜோன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்ரிங்க் ஆக போகுது. இருந்தாலும் எனிமி எங்கே இருக்கான்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். எனிமி கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கண்ணிலே தெரியவே மாட்டாங்க. சரி ஓகே, ஓடுவோம், எங்கேயாவது பார்த்து அடித்து தம்சம் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு 17 கில் அடித்து வேறு லெவலாக இந்த கேமை முடிக்க போய்கிட்டு இருக்கு. ஓகே, எனிமி எங்கே இருக்கானா இருக்கானான்னு தேடிக்கிட்டே இருக்கோம். எனிமியை வர வச்சு அடித்து தம்சம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே ஒரு எனிமியை பார்த்தாச்சு அடித்து தம்சம் பண்ணியாச்சு, வேறு லெவலாக போய்கிட்டு இருக்கு கேமு. எங்கடா வாங்கடா இப்போ வாங்கடா, அதோ ஒருத்தன் இருக்கான், அப்போ ஐயோ இவனை தாங்க கொஞ்சம் அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பார்த்தா அது அவனே அடித்து தம்சம் பண்ணியாச்சு. கீழே இன்னொருத்தவன் இருக்கான், எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான்னு பார்த்தா ரொம்ப டவுனில் இருக்கான். சரி ஓகே, குடுகுடுன்னு கீழே போயிடுவோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோ பாருங்கள் எல்லாம் தானாக வந்து மாட்டுறாங்க, வேறு லெவலில் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. ஓகே, இன்னொரு எனிமி எங்களாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கோம். ஓகே, தலைவர் கீழே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, போடு ஹெட்ஷாட்டை வேறு லெவலில் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. இன்னும் 5 பேர் தான் இருக்காங்க, அதில் 4 பேர் நம்ம, 4 அதில் நம்ம ஒன்று. ஸோ ஓகே, கொஞ்சம் வேகமாக பேசவே வாய் குளருது. தோ ஒருத்தன் பாருங்கள் அடி தம்சம் பண்ணியாச்சு. இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேரில் 3 பேர் அதை போடு வேறு லெவலில் ஹெட்ஷாட்டு அடி தம்சம் பண்ணியாச்சு. வெறித்தனமாக இந்த மேட்ச் போயிட்டுருக்கு, வெறித்தனமாக வேறு லெவலில் அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனிமையே எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான் நம்மளை சுற்றி சுற்றி பார்க்குறோம், எனிமையே காணோம். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, எப்படியாவது அடித்து முடித்து தள்ளிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25 நம்ம பழைய ரெக்கார்டை எப்படியாவது பீட் பண்ணிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது இதோ ஒருத்தன் ஓடி வந்துட்டான். டேய் எங்கடா இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அடித்து தம்சம் பண்ணிடலான்னு போடு அடி அடின்னு க்ளோவில் உடைக்கிறோம். ஐயோ யோ என்னடா இவன் மாட்டுன்னு க்ளோவில் போட்டுக்கிட்டே இருக்கான், அப்போ அவன்தான்டா பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓகே, எப்படியாவது அடித்து தம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்கே க்ளோவில் போட்டு அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு என்ன அடிச்சிட்டான், அடப்பாவை டேமேஜ் பண்ணி விட்டான். சரி ஓகே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், அவன் எப்படியும் அவங்ககிட்ட ஏதாவது இன்னும் க்ளோவால் தான் இருக்கும், சரி வெயிட் பண்ணி அடிக்கலாமே அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ க்ளோவால் போட்டான். சரி ஓகே, நம்மக்கிட்ட ஒரே ஒரு பாம் தான் இருக்குது, அதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு ஓட வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனிமி வெளியில் வந்தால் அடித்து தம்சம் பண்ணிடலான்னு பார்க்குறோம், ஆளையே காணோம். சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. புயாவை மிஸ் பண்ணிடக்கூடாது, கப்பு முக்கியம் பிகில் அப்படின்ற மாதிரி புயாவை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, அங்கே பாருங்கள்
சைடில் வேற ஒருத்தவங்க இருக்க மாதிரியே அந்த ஸ்கேனரில் காமிக்குது. இருந்தாலும் அந்த பைத்தியம் தான் வந்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டே ஸ்னோ இருக்குல்ல, அதை போடுவோம்ல, யூஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோவை போட்டாச்சு. ஓகே திடீர்னு பார்த்தா பாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். டே 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 அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே நமக்கு ரீலோட் ஆகிடுச்சு. கன்னை மாற்றி ஸ்விட்ச் பண்ணி வேற லெவலாக ஏகே வச்சு அடி துவம்சம் பண்ணியாச்சு. ஓகே இவன் தான் கடைசியாக இருக்க அந்த ஒரே ஒரு பிளேயர், இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் ஒன்று இருக்குது. ஓகே யார் போட்டதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி அங்கே எவனா இருக்கானான்னு பார்க்குறோம். வேற லெவலாக இந்த கேம் பிளே போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு எருமை தான், 24 கில் அடித்து வேற லெவலாக இந்த கேமை இன்னும் ரன் போ ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒருத்தர் எங்கடா இருக்கான், அந்த 25வது கில்லை எப்படியாவது முடித்து இந்த மேட்சில் நம்ம பொய்யா அடித்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடவே இருக்கும். வெறித்தனமாக இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. எங்கடா எனிமின்னு பார்த்தா தோ இருக்காங்க, ஸ்போர்ட் அடித்து துவம்சம் பண்ணியாச்சு. பொய்யா வெறித்தனமாக இந்த மேட்சை நம்ம 25 கில் அடித்து ரேங்க்டு மேட்சில் 25 கில்லு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் கைஸ் அடிச்சிருக்கேன். வேறு லெவலாக இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே நம்ம ரோட் டு ஹீரோயிக்கில் டைமண்ட் 4க்கு வந்துட்டோம். திரும்பவும் வேறு லெவலாக இந்த கேம் பிளே ஃபினிஷ் பண்ணிட்டோம். 25 கில் அடித்து வெறித்தனமாக இந்த கேமை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். செம்மையாக கேமு வேறு லெவலாக போச்சு. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா தான் சரி சோலோவில் ஒரு மேட்ச் ரெக்கார்ட் பண்ணலாமேன்னு தான் ரெக்கார்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த அளவுக்கு இந்த மேட்சை முடிப்பேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக முடிச்சிருக்கோம், வேறு லெவலு. ஓகே நம்மக்கிட்ட இருக்க பேட்ச் எல்லாமே கிளைம் பண்ணியாச்சு. போடுங்க கைஸ் வேறு லெவலு. 25 கில்லு என்னுடைய மேட்ச் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 25 கில்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். வேறு லெவலு, வெறித்தனமாக இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பாருங்கள் வேறு லெவல். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப நாள் கழித்து விளாட்றேன் சோலோவாக. என்னென்னா நம்ம எப்போவுமே ஸ்குவாடாக தான் போயிட்டு விளாடுவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ இன்றைக்கி யாருமே ஆன்லைன் இல்லையான்னு சொல்லிட்டு சோலோவாக போய் பார்க்கும்போது அங்கே பாருங்கள் கைஸ் வேறு லெவலாக சோலோவில் 25 கில்ஸ் அடிச்சிருக்கோம். வெறித்தனமாக இந்த கேமை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே இன்றைக்கி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு லக்கு தான் நினைக்கிறேன். ஓகே இருந்தாலும் இந்த வீடியோ வேறு லெவலாக நம்ம புயா அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை கைஸ்.